கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் மேலும் ஒரு வார காலத்திற்கு எந்தவித தளர்வுகளுமின்றி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கானது நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த விபரத்தை தான் நம்ம முழுமையாக பார்க்கிறோம். எதற்கு அனுமதி உண்டு, எதற்கு அனுமதி கிடையாது என்பதை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போதுள்ள ஊரடங்கினை 24/5/2021 முதல் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையாக எவ்வித தளவுகளுமின்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு ஊரடங்கு 24/5/2021 காலை முதல் நடைமுறைக்கு வரும். இந்த முழு ஊரடங்கு காலத்தில் எதற்கெல்லாம் அனுமதி உண்டு எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் இவற்றுக்கெல்லாம் அனுமதி உண்டு. பால் விநியோகம், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகைகள் விநியோகம் செய்யப்படும். பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும். தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசிய துறைகள் மட்டும் இயங்கும். தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு சேவை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கும். உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். ஸ்விக்கி, சுமோட்டோ போன்ற மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் அனுமதிக்கப்படும். பெட்ரோல், டீசல் பங்குகள் வழக்கம்போல் இயங்கும். ஏடிஎம் மற்றும் அவற்றுக்கான சேவைகள் அனுமதிக்கப்படும். வேளாண் விளைபொருள்கள் மற்றும் இடுபொருள்களை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும். சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படும். உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும். மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை. செய்தி மற்றும் ஊடக நிறுவனங்கள் வழக்கம்போல் இயங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள், அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நலன் கருதி 22/5/2021 இன்று 9:00 வரையிலும், நாளை 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மற்றும் 6 மணி முதல் 9:00 வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மால்கள் திறந்திட அனுமதி கிடையாது. வெளியூர் செல்லும் பயணிகள் நலன் கருதி இன்று 22/5/2021 மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்படும். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகளின் குறிக்கப்பட்டுள்ளபடி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடங்களை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வது ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த முழு ஊரடங்கினை பயன்படுத்தி அனைவரும் வீட்டிலே இருப்போம், முகக்கவசம் அணிவோம், தனித்திருப்போம், கொரோனாவை விரட்டுவதோடு விழித்திருப்போம். Thank you for watching.